ஓகே, இப்போ நீங்க இது இதை இன்ஸ்டால் பண்றப்போ எவ்வளவு காஸ்ட் ஆச்சு? இவருக்கு எவ்வளவு பில் பில்டிங் நீங்க பண்ணீங்க? ஒரு நாள் எவ்வளவு யூனிட்? இது வந்து பாத்தீங்கன்னா அட் அவரேஜா ஒரு 15 யூனிட்ஸ் பெர் டே வந்து கொடுத்துட்டோம். பெர் டே 15 யூனிட்ஸ். 15 யூனிட்ஸ். பரவாயில்ல. இப்போ இங்க பார்க்கலாம். சார் வந்து பாத்தீங்கன்னா அழகா முதலே வந்து பிளான் பண்ணாரு. மேல இருக்க ஒரு கபோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்டா பண்ணிருக்காரு. செலவே அதாவது பார்த்தீங்கன்னா கிலோ வாட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் கீழே போனீங்க திரும்பி பாருங்க. ஓகே, இது வந்து நெட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சோலார் ப்ராடக்ட்டு, சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். இப்போ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதே HKS எனர்ஜி சொல்யூஷன் வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து ஒரு 3 kW ஒரு பேனல் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீட்டில் எப்படி அந்த 3 kW இது வந்து 1 year பேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லோரும் வந்து இப்போ முக்கியமாக ஒரு கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸில் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்ஸில் வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போடுறோம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கணும். ஸோ எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட்டு தான் இந்த ஒரு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. நாங்கள் போட்ட ஒரு 3 kW ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகுது சார் இன்ஸ்டலேஷன் பண்ணிது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்த டைம் எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப அன்ஃபினிஷ்டு ஒரு ஸ்டேஜாக இருந்தது ஒரு பில்டிங். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமரே வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, பில்டர்கிட்ட பேசினாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து டிசைனிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போடலாம் அப்படி சொல்லி பிளானிங்லாம் பண்ணி கொடுத்தது அவங்க அப்படியே பண்ணாங்க. ஸோ சப்போர்ட்டும் பண்ணாங்க கஸ்டமர் சைட்லேருந்து. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம் சார். ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டே 3 kW தானா இல்லை அவர் வந்து எப்படி எதிர்பார்த்தார்? ஆமாம், கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூசேஜ் இருக்கு. ஓகே, ஸோ 3 kW வந்து நல்ல ஒரு ஆப்டான சிஸ்டம் தான் அவருக்கு. நல்ல ஒரு இதுதான். இப்போ 3 kW, இப்போ இது என்னென்ன சார்? 3 kW எத்தனை பேனல் போட்டிருக்கீங்க, என்ன கான்ஃபிகரேஷனில் போட்டிருக்கீங்க இது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூம் சோலாரோட 550 watts. இது வந்து வந்த புதுசில் நாங்கள் தான் சென்னையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு கொடுத்த ஒரு ஸ்டேஜ் அது. ஸோ புதுசாக வந்த டைப் அப்போது அட்வான்ஸ் மாடல் அப்போது. ஸோ மோனோபர்க், ஆஃப் கட் மோனோபர்க் சொல்கிறோம், 144 cells. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான பேனல் சார். இப்போ இது வந்து போட்டு 1 year பேக், 1 year போட்டு 1.5 year பேக், 1.5 year பேக். பட் இப்போ இருக்கிற இதில் வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய இது. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நம்ம கூட பார்ப்போம், நிறைய அந்த டாப்கார்ன் மாடல்லாம் வந்துருக்கு, நிறைய ஒரு அட்வான்ஸ்ட் மாடல்லாம் இருக்குது, பைஃபேஷியல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து HKS பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்ஸ்டாக இருக்கும் அதுதான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் சார். கஸ்டமருக்கு வந்து ஓல்டு ஸ்டாக்லாம் எடுத்து நம்ம வந்து பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க சரிங்களா? ஸோ நாங்கள் போட்ட ஸ்டேஜில் இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ், இதான் அட்வான்ஸ் அப்போ அந்த சமயத்தில் அந்த ஒரு டைமில் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ட்ரிஷன் நம்மளோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது வந்து 6 panel போட்டிருக்கீங்களா? 6 panel போட்டிருக்கோம். ஒரு பேனலோட இது 550 watts 6 panel. இப்போ வந்து 3 kW வந்துருது, அது 3 kW வந்துடும். இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லுங்கள் சார். இது என்ன பைப்பில் போட்டிருக்கோம், இது தாங்குமா? இப்போ வந்து இது வெயிட் எப்படி இருக்கும்? இது இது வந்து பார்த்தீங்கன்னா GA பைப் சார். ஓகே சரிங்களா, இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைப்பு. ஓகே, சோலாருக்கு நீங்கள் வந்து GA ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் மேபி உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் கோட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெட்டாலிக் கோட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டைம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு செலவாகவே முடிஞ்சிடும். ஓ, இது வந்து நம்ம வந்து ஹார்ட் டிப் பண்ணி ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சைட்டுக்கு. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9.5 to 10 feet பார்த்தீங்கன்னா ஹைட் இது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது யாருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கிறதால பசங்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கும் ரிஸ்க்கு, அதுமாதிரி லைக் பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான். ஓகே ஓகே, கரெக்ட். ஸோ நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டம் போகும்போது இந்த மாதிரி ஹை ரேஸ் போறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரிஃபரபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஜிஏ ஸ்ட்ரக்சர் போடுறதால நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாதுங்க. ஆகாது. இப்போ கீழே பைப் போட்டிருக்கீங்களா? கீழே வந்து ட்ரில் பண்ணி போடுறதா, அது எப்படி நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க? அது வந்து கீழே பைப் ட்ரில் பண்ணி போடுறதா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃப்ளோரிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணிட்டோம் ஸ்டாண்ட். ஓகே ஓகே சரிங்களா. ஸோ வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ஃப்ளோர்லேயே பண்ணிட்டோம். ஓ, ஃப்ளோர்லேயே ஆர்சிசிலே பண்ணிட்டு கஸ்டமர் சைட்லேருந்து பில்டர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த்னிங் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஓ, கீழே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்து எவ்வளவு இதுக்கு வந்து லைஃப் டைம் ஒன்று இருக்குல்ல இப்போ இது வந்து ஃபுல்லா தாங்கும் இப்போ புயல் அடிக்குது அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கும் ஒரு இரும்பு வந்து எவ்வளவு வந்து தாங்குதோ அந்த அளவுக்கு பார்த்தா தாங்கும் அதுக்கு வந்து லைஃப் வந்து பார்த்தா எங்கயோ இருக்கும் ஒரு 40 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட இருக்கும் ஓகே இது நீங்க கரெக்டா வந்து பெயிண்ட் அடிச்சு நீங்க வந்து பார்த்தா மெயின்டனன்ஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஓகே ஓகே அப்ப அந்த புயல் மலை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சார் இப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் தராசம் இஷ்யூ சரிங்களா இப்போ வந்து இயற்கை வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ இது இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க எல்லாமே பார்த்தா தாங்கிட்டு தான் இருக்கு ஆமா ஆமா இது வந்து பிச்சிட்டலாம் போல ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நீங்களே பார்க்கலாம் ஆமா ஆமா ஒரு ஹைட்டா வர போட்டிருக்கோம் இத்தனைக்கும் நாங்க கஸ்டமருக்கு கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 feet ஹைட் நீங்க வந்து கான்கிரீட் பிளாக் வந்து போட சொல்லியிருந்தோம் போட சொல்லியிருந்தீங்க ஆமா ஆனா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு இல்ல சார் எங்களுக்கு வந்து பில்டர் வந்து இதே போதுன்ட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இட்ஸ் ஓகே ஓகே ஏன்னா இது வந்து நம்ம ஆர்சிசில பின் டவுன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்லாப் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே கான்கிரீட் ஓகே ஓகே ஸோ அதனால வந்து இது வந்து போதும் சார் எங்களுக்கு சொல்லிட்டு கஸ்டமரோட விருப்பம் பட் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம் பண்ண மாட்டேங்க ஆமாம் நீங்கள் ஒரு ஹை ரேஸ் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 ஹைட்டுக்கு அது மாதிரி நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள் சார் நல்லாயிருக்கும் அது கண்டிப்பாக போட்டாகணும் ஓகே 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 சரி சார் அப்போ நான் வந்து இப்போ கேட்குறேன்னு வச்சுக்கலாம் எங்கள் வீட்டுக்கு போடணும்னா அந்த மாதிரி சூழ்நிலை இதே மாதிரி பண்ணலாமா அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதுதான் இப்போ வந்து அந்த மாதிரி சப்போஸ் லெட்ஸே டைல்ஸ்லாம் இருக்குது சார் சரிங்களா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ்லாம் எடுத்துட்டு ஓகே திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஸில் வந்து பின் டவுன் பண்ணி பண்ணலாம் ஓஹோ இப்போ அது வந்து நிறைய ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தோம்னா டைல்ஸ்குள்ளே பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஸில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிடிப்பு வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 feet பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஒரு சிவில் பிளாக் மாதிரி கான்கிரீட் பிளாக் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து இல்லை கான்கிரீட் பிளாக்னா நீங்கள் வந்து கீழே அதை எப்படி பேஸ் நகட்டினா நகன்றும்ல தள்ளி விட்டா அதுதான் சொல்லுங்க இப்போ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஸ்லேயே ஆமாம் ஃபிக்ஸ்டு சரிங்களா ஸோ வந்து இது வந்து பண்ணதுக்கு அப்புறம் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஓகே ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ஐ மீன் லைக் நீங்கள் வந்து பார்த்தா ஸ்ட்ரென்த்னிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் ஒரு ஒரு 4 கம்பி மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரில்லிங் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் வச்சு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகே இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ பேரபட் வால் இருக்கு இல்லையா இந்த வாலில் வந்து நீங்கள் ஒரு ஆங்கிள்டாக வச்சு அந்த வாலில் நீங்கள் பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் சார் பண்ணுறோம் இப்போ நீங்கள் சைட் சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணலாங்க அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் கஸ்டமைஸ் ஆமாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பண்ண முடியாது ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும் அது இதை நான் இன்ஸ்டலேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 2022 அந்த ஒரு டிசம்பர் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணோம் அது ஓகே ஓகே ஸோ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றால் பார்த்தீங்கன்னா அது வந்து நெட் அந்த மீட்டர் வந்து வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு ஓகே ஒரிஜினல் மீட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி திருப்பி அந்த ஒரு டெட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சாருக்கு வந்துடுறோம் பண்ணீங்க ஆமாம் இப்போ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ எவ்வளோ வாட்ஸ் வந்து இப்போ டெய்லி வந்து கன்சியூம் அதாவது எவ்வளோ இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது சார் நம்ம ஒரு பிளான்ட் போடுறோம் புதுசாக போகிற பிளான்ட் போட தான் காட்டுறீங்க இந்த மாதிரி பழைய பிளான்ஸ் கூட காமிங்க சொல்லிட்டு இருக்கு ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 330 ரூபா கிட்ட தான் சார் வருது பில்லு பில்லு அது பேசிக் பில்லு நெட் பேசிக் பில்லு ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சார்ஜஸ் இருக்குது மினிமம் சார்ஜ் அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை அது பேமெண்ட் அது வந்து இபி பில் வந்து அவருக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை 350 ரூபா மேனிக்கு வருது அவ்வளவுதான் சார் வருது ஓகே நான் என்ன சொல்றதுன்னா இந்த பேனல் இந்த 6 பேனல் எவ்வளவு இருக்கு ஒரு நாள் எவ்வளவு யூனிட் இது வந்து பாத்தீங்கன்னா அட் ஆன் ஆவரேஜா ஒரு 15 யூனிட்ஸ் பெர் டே வந்து கொடுத்துட்டு இருக்கு பெர் டே 15 யூனிட்ஸ் 15 யூனிட்ஸ் பரவாயில்ல ஒரு ஃபார் அ சிங்கிள் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 460 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கு கொடுக்குது பரவாயில்ல அதான் இது இத்தனைக்கும் அது வந்து நான் சொல்றது ஆவரேஜ் தான் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ வந்து டே தான் இது வந்து மேக்ஸிமம் இந்த இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் வச்சு பார்த்தாலே ஒரு 18 to 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து கொடுத்துருக்கு ஓ பெர் டே சூப்பர் பெர் டே பெர் டே கொடுத்துருக்கு இப்போ இவங்களுடைய அந்த கன்செப்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கு அந்த இது கன்செப்ஷன் அதான் சார் இப்போ வந்து இப்போ கூட வந்து பேசணும் அவர் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் கஸ்டமர் ஆக்சுவலாக ஓகே ஏன்னா இப்போ கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் வர கொஞ்சம் வந்து ஹையர் அப் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அது யூசேஜ் லோடு சொல்கிறேன் ஓகே ஓகே கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 யூனிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே ஆயிடும் இருக்கு ஆமாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஸ்லாப் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து எங்கேயோ இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இவங்க சாரோட கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 1.5 ton AC வந்து ஓட்டுறாங்க நைட்டு ஃபுல்லாக ஓடுதுங்களா நைட்டு ஃபுல்லாக ஓடுது நைட்டு ஃபுல்லாகவே ஓடுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் கூட இவங்க வந்து நல்லாவே சஃபிஷியண்டாக பார்த்தீங்கன்னா யூசேஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணியுமே இப்படி தான் வந்து இதாக வருது ஆக்சுவலாக பேனல் இல்லைன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 to 5000 பில் மேலே 8000 to 9000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்க அவங்க கன்சியூம் பண்ணுற கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு 8000 to 9000 ஈஸியாக போயிருக்கும் போயிருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் அப் ஆயிருக்கும் ஏன்னா நீங்கள் 1000 யூனிட்ஸ் மேலே போனீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ்க்கான ஸ்லாப் வந்து வந்துடும் ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து கஸ்டமர் பெனிஃபிட் தான் ஓகே இப்போ நீங்கள் இது இதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ எவ்வளோ காஸ்ட் ஆச்சு இவருக்கு எவ்வளோ பில்லு பில்லிங் நீங்கள் பண்ணீங்க
இது நாங்கள் இன்சுலேஷன் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு 60,000 பெர் கிலோவாட் கிட்ட ஆயிடுச்சு சார். 60,000 நிறைய பேர் நம்மளோட என்னோட ஓன் கஸ்டமர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சார் சப்சிடி எங்களுக்கு வேணும், ஏன்னா வந்து இப்போ தர ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, முன்னாடி வந்து ஒரு 8,000 ருபீஸ் பர் கிலோ வாட்டு, 12,000 ருபீஸ் பர் கிலோ வாட் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 78,000 ருபீஸ் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டே பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது 3 கிலோவாட்டுக்கு மேலே போனால் 78,000 ருபீஸ் நமக்கு, 3 கிலோவாட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78,000 ருபீஸ். அதுக்கு மேலே நீங்கள் 10 கிலோவாட் போனாலும் இந்த சேம் 78 தான் வரும். ஆமாம், அதுதான் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 5 கிலோவாட் போடுறாங்க, சப்சிடி பிளான்ஸ்லாம் வராங்க, அவங்க போடலாம் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சப்சிடி இல்லாமல் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். அந்த 5 கிலோவாட் அண்ட் அபோவ் நீங்கள் போனீங்கன்னா சப்சிடி இல்லாமல் போகிறது தான் பெட்டர். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐடியா. ஓகே ஓகே, அப்போ 3 கிலோவாட் 5 கிலோவாட் கீழே போனால் சப்சிடியோட போகிறது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 கிலோவாட் 5 கிலோவாட் உள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா சப்சிடியோடய போயிடுங்க. ஓகே, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபரே நம்ம வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம HKSலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வெண்டர் நாங்கள். ஸோ எங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்என்ஆர்இ போர்ட்டலில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்களே டேரெக்டாக போயிட்டு எங்களை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது லாகின் பண்ணுவோம் சார். ஓகே, வெப்சைட்ல போய் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு வெண்டர் லிஸ்டிங்கில் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடேஷன் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்போம் நாங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிளான்ட்லைன் முடிச்சதுக்கப்புறம் எல்லா மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து எவ்வளோ இப்போ 3 கிலோவாட் நான் போடுறேன்னு வச்சுக்கலாம், இப்போ சப்சிடியோட சேர்த்து நீங்கள் இப்போ எவ்வளோ ஆஃபர் பண்ணுறீங்க எனக்கு? அதுதான் சார், இப்போ நீங்கள் சப்சிடியோட ஒரு லோரே ஸ்ட்ரக்சர் நீங்கள் போடுறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.98 லேக்ஸ் சார். 1.98 லேக்ஸ் 3 கிலோவாட்டுக்கு. 3 கிலோவாட்டுக்கு. ஓகே, லோரே ஸ்ட்ரக்சர். லோரே. ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி சப்சிடி வந்து பார்த்தா கவர்மெண்ட் சைட்லேருந்து தராங்க. ஆமாம், என்னோட சைட்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில கஸ்டமருக்கு தான் இது வந்து ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்கும் சார், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இது வந்து பெரிய ஒரு அமௌண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறோம். ஜஸ்ட் ஃபார் ஒரு ஓப்பனிங் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து வெண்டர் லிஸ்ட்டில் வந்து வந்ததுக்கப்புறம் நான் இப்போ நம்ம தர ஆஃபர் இது. ஓகே ஓகே, ஸோ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 8,000 ருபீஸ் நாங்கள் வந்து எங்களோட சைட்லேருந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி கொடுத்தோம். எத்தனை கிலோவாட்டுக்கு அது? 3 கிலோவாட்டுக்கு. 3 கிலோவாட்டுக்கு 8,000 ருபீஸ் ரிடக்ஷன் பண்ணுறீங்க. ஆமாம், ஓகே. இது போக நீங்கள் சப்சிடி வேறு 78,000 78,000 ருபீஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட் தான். ஓகே, மேபி இப்போ நீங்கள் வந்து ஹைரே ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா அதுலேயும் வந்து சேம் இது தான். ஓகே ஓகே ஓகே, அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தரோம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன அந்த இதில் வந்து 3 கிலோவாட்டில் என்னென்ன என்ன பிராண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன அதெல்லாம் உள்ள அடக்கமாக சார்? பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் பண்ணது தான். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம்என்ஆர் சைடில் வந்து லிஸ்ட் விட்டுருக்காங்க, டிசிஆர் பேனல் சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசியிருப்போம் டிசிஆர் அண்ட் நான் டிசிஆர் பற்றி, நிறைய நம்ம டிஸ்கஷன் பேசியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் பேனல்ஸ். ஓகே, டொமஸ்டிக்லி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஒரு பேனல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் பார்ட்ஸ் ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேனல்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து டாப் 10 கம்பெனிஸ் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எந்த பிராண்டு கேட்டலும் பண்ணி தரோம். ஓகே, அதே மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகே, சரிங்களா? பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா முரலஸ் எல்லாமே சேம் தான். சேம் தான். இப்போ நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கு எந்த பேனல் வந்து சூட்டபுளாக இருக்கும் சார்? நாங்கள் வந்து இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் சார், HKS பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் நாங்கள் வந்து பார்ப்போம். இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், அப்படி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன அந்த சேம் ப்ரைஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைஃபேஷியல் பேனல்ஸ் நான் கொடுத்துருவேன். பைஃபேஷியல் 550 வாட்ஸ் பைஃபேஷியல் பேனல்ஸ். ஓ சூப்பர். டபுள் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து 78,000 ருபீஸ் வரைக்கும் சப்சிடி வேறு கிடைக்குது. அப்போ 78 + 8,000 கொடுக்குது, நீங்கள் 8,000. ப்ளஸ் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சேம் காஸ்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் பைஃபேஷியல் பேனல்ஸே நம்ம. ஓகே ஓகே, பைஃபேஷியல் பண்ணி தரீங்க, டிசிஆர் பைஃபேஷியல் பேனல்ஸே கொடுங்க. ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது இப்போ போட்டார், ஒரு இப்போ 1 இயர் பேக் போட்டிருக்காரு. இப்போ இது வந்து எப்படி ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா அதுக்கு வந்து டஸ்ட் இருக்கும், அது க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை அப்படியே விட்டால் ஒன்றும் பிரச்சனை? ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா
அதுவும் நாங்கள் போட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பில்டிங். ஓகே ஓகே. மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் பூசு வேலைலாம் பண்ணாங்க, பெயிண்டிங்லாம் பண்ணாங்க, டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூப்மெண்ட் ஆயிருக்கும் சொல்லுங்கள். சரிங்களா, அப்போ வந்து ஒன்ஸ் ஒரே வாட்டி வாஷ் பண்ண நினைக்கிறேன் கஸ்டமர். சரிங்களா, ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 யூனிட்ஸ் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் இப்போ நீங்களும் சோலார் வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெய்லி நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் கிடையாது, அவசியம் கிடையாது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட ஃப்ரீ டைமோ ஏதோ டைமில் வந்து வாஷ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும். இப்போ வந்து இவங்க போட்டாரு, இப்போ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப் மாதிரி இருக்கா இல்லை அது என்ன? அது நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல நான் வந்து அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அட் த மூமெண்ட் இப்போ வந்து இந்த ஒரு பேனல் வந்து என்ன கொடுத்துட்டு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு 25 இயர்ஸ் ரெக்கார்டே இருக்கும் உங்களுக்கு. ஓ அப்படியா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஸ்டோரேஜ் வந்து ஆயிடும். சோ அது மூலமா நீங்க லாகின் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பேரிங் வந்து பண்றீங்க. நம்மளோட இன்வெர்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாங்கிள் ஒன்று இருக்கும், வைஃபை டாங்கிள். சோ அந்த டாங்கிள் வச்சு நாங்க வந்து பேரிங் பண்றோம். இந்த டேட்டா வந்து எடுத்துட்டு இந்த டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கிளவுடுக்கு வந்து அனுப்பிச்சிடும். நம்மளோட வீட்டோட வைஃபை மூலமா. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல போட்டு அந்த கிளவுட்ல இருந்து எடுத்து நம்ம வந்து நம்ம போன்லயோ இதுலாம் வந்து பாத்துக்கலாம். எத்தனை போன் வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து வீட்டில் இருக்கீங்க, ஃபாரின் போறீங்க, அங்க போயிட்டு போனா கூட உங்களுக்கு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா இப்போ நம்ம இது போட்டுக்கிறது ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். ஆன் கிரிட் சார், ஆஃப் கிரிட் கிடையாது. ஆஃப் கிரிட் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ ஆன் கிரிட்ன்றது இப்போ நம்ம இதுல கிரிட்ல போயிடும், அதோட பவர் ஜெனரேஷன் ஃபுல்லா கிரிட்ல போயிடும். ஆ அப்படி போகுது சார். அதுதான் இப்போ ஆன் கிரிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யூசேஜ் பண்றீங்க வீட்டுக்கு, யூசேஜ் பண்றீங்க. இப்போ ஜெனரேஷன் வந்து அதிகமா இருக்குன்னா அந்த யூஸ் பண்ணாத கரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜா போகும். ஆமா ஆமா, அது டைரக்டா பாத்தீங்கன்னா இபிக்கு போயிடும். இபிக்கு போயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகும், கணக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றது வீட்டுக்கு தான் யூஸ் ஆகும், எடுத்தோடனே கிரிட்டுக்கு போயிடாது. எடுத்துன்னு போகாது சார், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் சார். வீட்டுக்கு போகிறோமா? உங்களோட லோட்லாம் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து கரண்ட் வந்து இருக்கு, நம்ம சோலார் பார்த்தோம்னா ஜெனரேஷன் பண்ணுது. ஓகே, இப்போ சப்போஸ் இது ஒரு 3 கிலோவாட் வந்து பண்ணதுன்னா வீட்டில் ஒரு 4 கிலோவாட் நீங்கள் வந்து யூசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு 1 கிலோவாட் மட்டும் இபில இருந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கும். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதான் புரியுது புரியுது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து வச்சுக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணது போது மீதியை வந்து சேவிங்ஸ் வச்சுக்கிறது, எக்ஸ்போர்ட் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது. அது வந்து நம்ம நம்மளோட டிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பில் வந்து மைனஸ் பண்ணி தான் தரோம். ஓ மைனஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஆமாம், இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். ஓகே, அப்போ வாங்க நம்ம கீழே நம்ம போகும்போது கூட நான் காமிக்கிறேன். ஓகே, மீட்டர் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இவருக்கு வந்து கரண்ட் பில் எதுவுமே இல்லாமல் மினிமம் சார்ஜ் 350 ஏதோ அவ்வளோ தான் சார் வருது. ஓகே ஓகே, அவ்வளோ தான். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ 315 ருபீஸ், 20 ருபீஸ் கிட்டதான் மாறி மாறி வருது. ஆனால் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ் அட் அன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துருது. அதான் நீங்கள் சொல்றது 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அவருக்கு அந்த அமௌண்ட் தான் வருது. ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஸோ கீழே வேற என்ன பார்ப்போமா? அந்த இன்வெர்டர் இதெல்லாம் இன்வெர்டர். ஆமாம், வாங்க நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க எங்கே இது வந்து வைக்கலாம், சிஸ்டம் வைக்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ சார் வந்து நல்லா ஐடியா பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப்குள்ளே வந்து வச்சதுக்கு கேட்டார். அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஷெல்ஃப்குள்ளே. ஓகே, ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக வென்டிலேஷன் வந்து இருந்தே ஆகணும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சார் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக முதலே வந்து பிளான் பண்ணதால் அவரோட வீட்டில் ஒரு மேலே இருக்க ஒரு கபோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் சிஸ்டம் தான். நீங்கள் வந்து கீழே இருக்க யூபிஎஸ்ஸை வச்சு யூபிஎஸ் அண்ட் பேட்டரி வச்சு பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து செப்பரேட் சிஸ்டம் ஒன்லி ஃபார் யூபிஎஸ். அது வந்து வீட்டுக்கு இருக்கிற யூபிஎஸ், அதுக்கு இதுக்கு பவருக்காக தான். ஆமாம் ஆமாம். சரிங்களா, இப்போ இதை ஏசிடிபி டிசிடிபி கூட உள்ள வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம் சார். இந்த மாதிரி சின்ன ஏரியா இருந்தாலும் போதும். ஓகே, வென்டிலேஷன் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ப்ரிஃபர் பண்ணுங்க. வென்டிலேஷன் இப்போ வந்து எப்படின்னா கிரிட் மீட்டர் மட்டும் தான் கீழே இருக்கும், மீட்டர் மட்டும் தான் கீழே இருக்கும். ஓகே, அதாவது கவர்மெண்ட் அந்த ஆத்தரைஸ் பண்ணுற மீட்டர். இது ஏசிடிபி இது எல்லாமே வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம், எல்லாமே வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் சார் ஆக்சுவலாக. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து கரண்ட் இப்போ வந்து டிசின்றது டிசி ஏசி லைட் இது என்னது? அது இது டிசி லைட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சோலார்லேருந்து வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஏசி லைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்லேருந்து வீட்டுக்கு வந்து போகுதுன்னு அர்த்தம். ஓகே, நார்மல் வந்து ஆப்ரேஷன் வந்து நார்மலாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. பக்கத்தில் நீங்கள் ஒரு அலாரம் லைட் வந்து பார்க்கலாம். ஓகே, அது வந்து கரண்ட் போனால் கூட அது வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிடும். ஓஹோ ஓஹோ. இப்போ வந்து டேரெக்டாக சோலார்லேருந்து தான் ரன் ஆகிட்டு சோலார்லேருந்து போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே.
அப்பார்ட்மெண்ட்னா வீட்டுக்குள்ள கூட அந்த இதை வச்சுக்கலாம் சிஸ்டத்தை வீட்டுக்குள்ள தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சார். ஓகே. மீட்டர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே தான் இருக்கும், காமன் ஏரியா தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் வெளியே தான் வச்சாகணும். ஓகே. இன்வெர்ட்டர் நீங்கள் வந்து உள்ள கூட வச்சுக்கலாம். இன்வெர்ட்டர் நம்ம உள்ள வச்சுக்கலாம். உள்ள வச்சுன்னா ப்ரிஃபரபிள் சார். நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூ வந்து வருது, அலாரம் வந்து கொடுக்குது. அது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். டிவி பார்க்குற டக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு நீங்கள் டக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்ன சார் ஆயிடுச்சு சொல்லி கேட்கலாம். ஸோ நாங்கள் எங்களோட டீம்லாம் வந்து செக் பண்ணி கொடுத்து ஓகே சால்வ் பண்ணி தருவோம். இப்போ கீழே இருந்து தான் உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. நீங்கள் ஆப்பில் பார்த்தா தான் தெரியும். தெரியும். ஓகே. எக்ஸ்போர்ட் மட்டுமே இவர் வந்து 4873 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷத்தில். எப்படி சார் புரியல சார்? இது நீங்கள் பார்க்கலாம் ஒன்று இருக்கு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கேவி, அதாவது பார்த்தீங்கன்னா கிலோவாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் கீழே போனீங்க திரும்பி பாருங்கள். ஓகே. இது வந்து நெட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 யூனிட் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்காரு சார். ஓ, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 1000 யூனிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஓ, அவர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மீதி அவருடைய அக்கௌண்ட்டில் 1000 கிடைக்கு. இருக்குது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பி சியூன்னு போட்டிருக்கு பாருங்க. இதை மொத்தம் க்யூமுலேட்டிவ் சார் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி அதை போன மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருக்கு வந்து இவர் வந்து 4735 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். 4735 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டார். ஆமாம், ஆஹா, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. யூசேஜ் போக இவர் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஓகே ஓகே, சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்பி சார், இம்போர்ட். இவிலேருந்து நம்ம வந்து எடுத்த இம்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 3700 யூனிட் தான் இம்போர்ட்டே பண்ணியிருக்காரு. ஓ, மீதி 1000 சம்திங் ரிமைனிங். ஆமாம். ஸோ இப்போ இவர் வந்து ஜாலியாக வந்து இன்னொரு ஏசி கூட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் போடுற மாதிரி இருந்தால் கூட பெட்டராக இருக்கும். நிறைய எக்ஸ்போர்ட் தான் பண்றாரு. இன்னைக்கே நீங்க பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட 4.3 கிட்ட எக்ஸ்போர்ட் பண்றாரு போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நெட் மீட்டரை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஒரு அப் அண்ட் டவுன்லேயே நீங்கள் ஒரு ரெக்கார்ட் மாதிரி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ஆப்லேயும் வந்துடும். ஆமாம், ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டாதுங்க. ஆப்பில் வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் தான் காட்டும். ஓ, எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து ஆயிருக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு காட்டும். பெர் டே காட்டுமா? பெர் டே 1 ஹவருக்கு வந்து காட்டும், கரண்ட் போனாலும் காட்டும். அதில் எல்லாமே இருக்குது சார். அதில் எத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அது எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிருக்கு, என்ன எரர் சொல்லியிருக்கு. ஸோ எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுறோம் உங்களுக்கு. இதுதான் நெட் மீட்டர். இது பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு சார். ஸோ -1000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்காரு. மைனஸ்ல இருக்காருன்னா எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. இன்னும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் பண்ணலாம். அதாவது ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடக்ஷனே பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ப்ரொடக்ஷனே பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காரு. இது வந்து நெட்டுங்க. இங்க நெட்டு இருக்கும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1035 யூனிட் வந்து கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ யூனிட் கால்குலேஷன். ஓ, தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஸோ எல்லா ஸ்ட்ரிங்கையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுதுங்க. இங்கே எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகி சீரீஸில் சீரீஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்குள்ளே போகிற இன்புட்டுங்க இது. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி இந்த கட்டுற ஸ்டேஜில் இருந்ததால் கன்சீல் பண்ணிட்டாங்க உள்ளே. ஓ, உள்ளேயே அவங்க பக்காவாக பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஓகே. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் பார்த்தா பேக் என்ட்ரி போயிட்டு வரும் கீழே. ஓ, எங்கள் சார் வீட்டுக்கு. ஓ, ஓகே ஓகே. அவர் வீடு அந்த சைடு இருக்குது. அந்த சைடு இருக்குது அவர் சார். ஓகே. ஸோ சொம்பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ அங்கேருந்து இப்படி வந்துட்டு இதுக்குள்ளே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரோட வீடு இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஓ, பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்படி இப்படி கொடுக்கறனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏதாவது வயர் கீரில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தான் சார் மாற்றணும். மாற்றணும். ஓகே. அது நம்ம வந்து கேபிள் போட்டு தான் இழுக்கணும். அது ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு இழுத்தீங்கன்னா வயர் வந்து எடுத்துகிட்டு புது வயர் போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 வயர் தான் போகுமோ? ஆமாம் சார், ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் தான் போகும் பாருங்கள் இன்புட்டில். ஆ, ஓகே ஓகே. இப்போ எல்லாம் சீரியஸ் பண்ணி ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் 2 வயர் மட்டும் போகுது. ஆமாம் சார், ஆமாம் சார். இதுக்கான ஒரு எர்த்திங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான எர்த்திங் வந்து இங்கே இங்கே பார்க்கலாம். பேக் சைடு நம்ம கொடுத்துருப்போம். எர்த்திங்கை பற்றி சொல்லுங்கள். அது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனலுக்கான எர்த்திங் சார். ஓ, தொட்டால் எந்த விதமான அந்த ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி சொல்லுவோம். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஓ, டேரெக்டாக போயிடுது. ஸோ இதில் வந்து கீழே போயிடுது. கீழே போயிடுதுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ எர்த்திங்கிறது நீங்கள் இந்த அந்த பைப்பில் கொடுப்பீங்க.
டோருக்கு ஆமாம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கான எர்த்திங் சார். ஓ ஓ ஸோ டச் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எனர்ஜி கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிடும், உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிற அந்த ஃபீலிங் வந்து இருக்காது, வராது. ஓகே ஓகே ஓகே. சில பேர் வந்து இது லைட்னிங் அரெஸ்டர் இதெல்லாம் வைப்பாங்களே, இப்போ இதுக்கு தேவையில்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட இதுக்கே நிறைய பெர்மிஷன்லாம் வாங்கணும் சார், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபிட் பண்ணுறதுக்கு, எர்த்திங் பண்ணுறதுக்குலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் நீங்களே பார்க்க சுற்றி பார்த்தோன்னு தெரியும், அங்கே ஒரு டெலிஃபோன் டவர் இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெலிஃபோன் டவர்ஸ் வந்து இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால நமக்கு லைட்னிங் அரெஸ்டர் தேவையில்லை, ப்ரிஃபரபிள் இல்லை. இல்லை சப்போஸ் கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து சொன்ன ஆக்சுவலாக லைட்டிங் டவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போடலாம் சொல்லிட்டு தான் பிளாக் பண்ணிச்சிருந்தோம். ஏன்னா இங்கேயே ஒரு மாஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி போகலாம் சொல்லிட்டு. ஆனால் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் சார், இது வந்து ஃப்ளாட் வேறு, லைட்டிங் இருக்கிற டைமில் யாராவது இருந்தால் கூட, ஏன்னா இது ஒரு லைட்டிங் ரச்சோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் தான் போகும் கீழே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிஸ்க்லாம் சொன்னார், சரி ஓகே சார் சொல்லிட்டு அவரோட ப்ரிஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து போடாமல் விட்டுருக்கோம். போடல ஆனால் கண்டிப்பாக போடணுமா? அப்படி போடணும் கண்டிப்பாக போடணும் அவசியம் இல்லை, போகிறது ப்ரிஃபரபிள் சார், ப்ரிஃபரபிள். ஒரு சில ஏரியா வந்து காலியாவே இருக்கும், இவங்களுக்கு தான் ஒரே ஒரு வீடா இருக்கும், நல்ல ஹைட்டான பில்டிங்கா இருக்கும். இங்க வந்து அந்த மாதிரி இல்ல இல்லைங்களா, நிறைய ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கு, மரம் இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால லைட்னிங் அரசு தேவையில்லை. ஆமா, ஆனாலும் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஆமா, ஒரு சொன்னோம், ஆனா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இது வந்து ஃபிளாட் சிஸ்டமா இருக்கு, அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க லைட்னிங் அரசு கொடுத்து அப்படின்னாங்க. ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஒரு ரெக்யர்மெண்ட் ஆகும். இப்ப சப்போஸ் அந்த வீட்டுல அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு வீடு தான் இருக்குன்னா கண்டிப்பா போட்டுதான் ஆகணும், கண்டிப்பா 100% போட்டாகணும். உங்களோட பேனலுக்கான சேஃப்டி தான். இப்போ நீங்கள் போகிறது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான், அந்த ஒரு சின்ன ஒரு ஏரியா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். ஸோ இந்த பேனலுக்கு மட்டும் தான் அது வந்து சேஃப்டியாக இருக்கும், உங்களை என்டையர் ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்காங்க. அந்த மாதிரி சிஸ்டம் போகணும்னா நீங்கள் வந்து ஒரு 1 lakh ஆகும் அது. அதுதான் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் அரெஸ்டர், அது ஒரு சிஸ்டமே வேறு சார், வேறு வேறு. ஆமாம், இப்போ அதே மாதிரி சார் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக போடுறாங்க, பெரிய கிலோவாட்டில் போடுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அப்படி தான் போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இல்லை, நிறைய போடணும், நீங்கள் போடணும். ஓ ஓகே ஓகே. ஒரு சில ஏரியாவில் நீங்கள் வந்து போகணும், அதோட ரேடியஸ் இருக்கு, இது ஒரு இது வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவரேஜ் வந்து இருக்கணும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளான்ட்லாம் போறீங்கன்னா எத்தனை போகணும்னு சொல்லிட்டு இருக்கு, எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு சரௌண்டிங் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் 1 by 1 பார்த்து தான் போடணும், பார்த்து தான் பண்ணணும், கால்குலேஷன் பண்ணி தான் சார். ஓகே 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 சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்ம இதை வந்து 3 kW எப்படி இது இருக்குன்றதமாக அருமையாக சொன்னீங்க, சூப்பர் சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.